இந்த வீடியோல ப்ராப்பரா யூடியூப் லைவ் எப்படி அப்லோட் பண்றது, லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்றதை விட யூடியூப் லைவ்ல இருந்து நிறைய இன்கம் வருமா, எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு லைவ் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு நம்ம யூடியூப்ல எத்தனை லைவ் போடலாம், லைவை வந்துட்டு ஷார்ட்ஸ் மாதிரி வெர்டிக்கல் அப்லோட் பண்ணணுமா இல்ல லாங் வீடியோ மாதிரி ஹரிசாண்டலா அப்லோட் பண்ணணுமா, இது ரெண்டுல எந்த மாதிரி போட்டா வியூவர்ஸ் நிறைய வருவாங்க, 1000 பேர் நம்ம லைவ் பாக்குறாங்கன்னா அதுல இருந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் வரும் நமக்கு, டைரக்டா நம்ம ஒரு சீரியலையோ ஒரு மூவியவோ லைவ் போடும்போது அதுக்கு காப்பிரைட் இஷ்யூ வருமா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட்ல லைவ் பத்தி கேட்டிருந்த எல்லா க்வெஸ்சனுக்குமே இந்த ஒரு வீடியோல ஆன்சர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த லைவ் பத்தின ஃபுல் அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லைவ் அப்படின்னு போன உடனே ஃபர்ஸ்ட் வர க்வெஸ்டின், என்னோட சேனலுக்கு எப்போ வந்துட்டு லைவ் வந்துட்டு எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். ஸோ நீங்கள் எப்போ 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுக்கு வந்துட்டு லைவ் போடுறதுக்கான எனேபிள் உங்களுக்கு கிடைச்சிரும். அவங்களே மெயில் பண்ணிடுவாங்க உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு லைவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனேபிள் பண்ணிடுவாங்க. அந்த மெயிலேருந்து 24 hours உங்களுக்கு லைவ் வந்துட்டு உங்கள் சேனலில் எனேபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக உங்கள் சேனல்லேருந்து லைவ் போட்டுக்கலாம். லைவை பொறுத்தளவு நீங்கள் பிஸ்னஸை மட்டும் தான் லைவில் எடுத்துகிட்டு வரணும், இல்லாட்டி லாகிங் மட்டும் லைவ் எடுத்துகிட்டு வரணும், எந்த ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனுமே இல்லை. பட் லைவுக்கு வந்துட்டு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அண்ட் காப்பிரைட் கிளைம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக ஒரு சீரியலை வந்துட்டு நான் லைவாக காமிக்கிறேன், நிறைய பேர் வந்துட்டு இந்த பிக் பாஸ்லாம் வந்துட்டு ஓடுறப்ப லைவ் வந்துட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்போம். நீங்கள் லைவில் டேரெக்டாக வந்துட்டு சீரியலை காமிக்கிறதோ பிக் பாஸ் காமிக்கிறதோ அந்த மாதிரி காமிக்கிறப்போ உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ ஷுவராக வரும். நீங்கள் அதை காமிச்சு அதில் நிறைய வியூஸ் போயும் உங்களுக்கு நோ யூஸ் தான். ஸோ காப்பிரைட் பொறுத்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துக்கோங்க, அதில் ஃபுல் டீட்டெயிலாகவே காப்பிரைட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வருமானு கேட்டால் ஷுவராக கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன் மீறுற மாதிரி லைவில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக செக் பண்ணிகிட்டே தான் வருவாங்க. உங்களுக்கு எப்போ அப்படி கம்யூனிட்டி கைட்லைன் மீறுற மாதிரி இருக்கோ அப்போ வந்துட்டு லைவாக ஆக்சுவலாக அவங்களே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ லைவுக்குமே உங்களுக்கு காப்பிரைட் ப்ளஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. இதுக்கடுத்த மெயின் டவுட், டவுட்டுங்கிறத விட நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல புதுசாக வர்றவங்க லைவ் போடுறவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா யூடியூப் லைவை வந்துட்டு நீங்கள் வெர்டிக்கலாகவே பார்த்துருப்பீங்க, அதாவது ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ல அந்த மாதிரியே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னன்னா நீங்கள் வெர்டிக்கலாக ஒரு வீடியோ எடுத்தீங்கனாலே அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி தான் யூடியூப்ல போகும். ஸோ நீங்கள் புது யூடியூபர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைவ் போடுறோம் அப்படின்னு சொன்னே நிறைய வியூவர்ஸ் பார்ப்பாங்க, பிகாஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் மாதிரி போடவும் அது ஷார்ட்ஸ் ஃபீட்ல ஏறி இருக்கும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குறப்போ ஒருத்தவங்க இப்படி ஸ்வைப் பண்ணி விட்டுட்டு அவங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ ஜஸ்ட் அவங்களோட சேனலில் உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு உங்களோட நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாலே அது வந்துட்டு ஒரு வாட்சிங் பீப்புள் மாதிரியே உங்களுக்கு கணக்கு காமிக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான், டைரெக்டாக வந்துட்டு ஷார்ட்ஸ் போடுற மாதிரி நீங்கள் பேசுகிறப்போ ஷார்ட்ஸ் ஃபீட்ல ஏறுறப்போ உங்களுக்கு வாட்சிங் நிறையா காமிக்கும். நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஓ நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க பரவாயில்ல நமக்கு உடனே ரீச் கிடைக்குதுன்னு நினைப்பீங்க, அப்படி இல்லை. நீங்கள் லாங் வீடியோவை போடுறப்ப தான் ப்ராப்பராக உங்கள் லைவை யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்க தான் நம்மளுக்கு தேவையானதுனால ரொம்ப நேரம் பார்ப்பாங்க, அதுலேருந்து தான் நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு அப்லோட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன், அது மாதிரி அப்லோட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு ஓகே எனக்கு இப்போதைக்கு ஓடனா போதும் ஜஸ்ட் நான் இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஷார்ட் ஸ்பீடில் போடுங்க, அதை பார்க்குறவங்க கேஷுவலாகவே பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் பற்றின டவுட் வரும். ஏர்னிங்ஸ் பொறுத்தளவு ஒரு சிம்பிளாக இதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களுக்குமே நிறைய டவுட் இருக்கும், என்னோட சேனலுக்கு வந்துட்டு 1000 views எவ்வளோதான் ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நமக்கு 0.40 அதாவது டாலரில் நான் சொல்கிறேன், 0.40 நமக்கு $10 வரை வந்துட்டு 1000 views கொடுக்குறாங்க. அது வந்துட்டு ஒவ்வொன்றுமே கேட்டகிரியை பொறுத்து தான் மாறும். ஸோ யூடியூப் பொறுத்தளவு ஸ்டார்டிங் கேட்டகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலாகிங்கு, நீங்கள் வந்துட்டு கேமிங்கு இந்த மாதிரிலாம் போடுறப்போ வந்துட்டு உங்களுக்கு $0.40 $10 வரையுமே உங்களுக்கு கொடுப்பாங்க 1000 views. பட் எதில் வந்துட்டு இருக்கிறதுலையே அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெக் ரிவ்யூவராக இருந்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கலாக ஏதாவது பண்ணுற மாதிரி சயின்ஸ் பொறுத்து அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு இருக்கிறதுலையே ஏர்னிங்ஸ் அதிகம். அவங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 views வந்துட்டு அவங்களுக்கு $5 ஆரம்பித்து $30 வரையும் கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் உங்கள் கேட்டகிரியை பொறுத்து தான் உங்களோட வியூஸ் கால்குலேட் ஆகும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆல்ரெடி மானிட்டைஸ் ஆன சேனலா இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க, ஒரு வீடியோ வந்துட்டு 50K ஓடி இருக்கு, ஒரு வீடியோ வந்துட்டு 70K ஓடி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க போட்டிருக்க கேட்டகிரியை பொறுத்து 50K ஓடி இருக்க வீடியோஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு $20 வந்திருக்கும், பட் நீங்க வந்துட்டு 70K போட்ட வீடியோக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட $10 வந்திருக்கும். அதாவது பிகாஸ் நான் சொல்றேன், அது 70K ஓடி இருந்தா கூட சில நேரம் ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்கும். அப்படி செக் பண்ணி பாத்திருந்தீங்கன்னா நீங்க யோசிச்சிருக்கலாம், ஏன்னா இது 50,000 ஓடுனதுக்கு இவ்வளவு டாலர் வந்திருக்கு, 70,000 ஓடுனதுக்கு அதோட கம்மியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ நீங்க டாலர்ல சொல்றப்போ உங்களுக்கு புரியாம இருக்கலாம், 24 ரூபால இருந்து ஒரு ₹80 வரையும் தான் உங்களுக்கு 1000 வியூஸ் வரும். பேசிக்கா ஆர்டிகல் ரிவ்யூக்கு $5 அப்படின்னு சொல்றோமா, ஸ்டார்டிங்கே $5ன்றப்ப உங்களுக்கு 5×8=40. ஸோ 400ல இருந்தே நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் பர் 1000 வியூஸ்க்கு. ஸோ நீங்க ஒரு நல்ல ரிவ்யூவரா இருப்பீங்க, நல்ல ஒரு டெக்னிக்கல் மைண்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க தாராளமா வந்துட்டு அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். பிகாஸ் அதுக்கு தான் வந்துட்டு இருக்கல யூடியூப்ல அதிக ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன டவுட் வரும்னு பார்த்தீங்கன்னா, லைவ் வந்துட்டு ஒரு நாளைக்கு இத்தனை தான் அப்லோட் பண்ணணும்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எந்த கண்டிஷனும் இல்லை. பட் நீங்கள் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்துட்டு லாங் வீடியோ ஒன்று எடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கும் லைவ் போஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம், எதில் வந்துட்டு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும்? நிறைய பேர் சொல்கிறாங்க லைவ் போட்டால் வந்துட்டு ஏர்னிங்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு. என்ன தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன ரீசன் தான், ஒரு 1000 2000 சப்ஸ்கிரைபர் இருக்கப்போ வீடியோ போகிறோம்னா அந்த இது வீடியோ வந்துட்டு ஒரு 200 வியூஸ் போறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம போடுற கண்டென்ட் பொறுத்து தான் அந்த வீடியோ போகும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி அவங்க ஷார்ட்ஸ் ஃபீட்ல லைவ் போடுறப்போ அவங்களுக்கு வந்துட்டு வாட்சிங் அப்படின்னு சொல்லி காமிக்கிறது வந்துட்டு ஒரு 400 பேர் வாட்ச் பண்றாங்க, ஒரு 1000 பேர் வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். ஸோ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நமக்கு வந்துட்டு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணா இவ்வளவு பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பட் லைவ் போஸ்ட் பண்ணா இவ்வளவு பேர் பாக்குறாங்கல்ல அப்படின்னு நினைச்சு அவங்க தப்பா கால்குலேட் பண்ணிக்கிறது தான் நம்ம லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போடுறத விட லைவ்ல வந்துட்டு நமக்கு நிறைய அமௌண்ட் வரும் அப்படிங்கறத தான் அவங்க மாத்தி யோசிச்சுக்கிறாங்க. பட் நான் சொன்னதுதான் ரீசன், நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வாட்சிங்கிறது நிறைய தான் காமிக்க செய்யும், பட் அவங்க எல்லாருமே உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கிறது இல்ல. நம்ம ஷார்ட்ஸ்ல வந்துட்டு பார்ப்போம், ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்துட்டுலாம் தள்ளி விடுவோம் பாத்தீங்களா, அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி 2 செகண்ட்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு இங்க ஓகே இவங்க பாக்குறாங்க அப்படிங்கிற கால்குலேஷன் தான் லைவ்ல எடுத்துக்கிறோம். ஸோ லைவோ லாங் வீடியோவோ கம்பேர் பண்றப்ப எதுல உங்களுக்கு வந்துட்டு அதிகமான அமௌண்ட் வரும்னு கேட்டீங்கன்னா, லாங் வீடியோஸ்க்கு தான் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வரும். ஸோ மோஸ்ட்லி லைவ் பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ப்ராப்பராக எப்படி ஒரு லைவ் அப்லோட் பண்ணலாம், என்ன செட்டிங்கில் முக்கியமாக வந்துட்டு ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு டேரெக்டாகவே காமிச்சிடறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ப்ராப்பராக லைவ் எப்படி அப்லோட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லைவ் போகிறதுக்கு நம்ம யூடியூப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் செலக்ட் பண்ணிட்டு எப்போ போல் அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ ஷார்ட்ஸு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த லைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் டேரெக்டாக என்னோடய ஃபேஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபஸ்ட்டு லைவ் அப்படின்னு கொடுத்த உடனே சில செட்டிங்ஸ் பண்ணணும், அது என்னன்னு பார்த்துடலாம். இங்கே இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த கேமரா ஐக்கான், இது ஃப்ரண்ட்டு இது பேக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ வேணுமா பேக் வியூ வேணுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வால்யூமை வந்துட்டு நீங்கள் இப்படியே டேரெக்டாக வச்சுக்கணுமா இல்லை மியூட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணுறதுக்கு தான் இந்த மைக் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மியூட் ஆகிடும். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாய்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். அண்ட் நான் முக்கியமாக சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிக்கலாக வேணுமா ஹரிசன்டலாக வேணுமா அப்படிங்கிறது தானே. ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹரிசன்டல் வியூ வெர்டிக்கல் வியூ அந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் இதில் வந்துட்டு ஹரிசன்டல் வியூ வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியமாக செலக்ட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே இங்கே பென்சில் ஐக்கான் கொடுத்துருக்காங்களே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இங்கே டைட்டில் வருது. ஸோ டைட்டில் வந்துட்டு சிம்பிளாக நம்மளோட சேனல் பேர் போட்டு இஸ் லைவ் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒன்றை பற்றி போட போகிறீங்கன்னா ஸோ டைட்டிலை வந்துட்டு நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் கேஎம்எஸ்டின்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு இதை இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விசிபிலிட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதில் 2 விசிபிலிட்டி காமிக்கும். நமக்கு நார்மலாகவே தெரியும் பப்ளிக் அண்ட் அன்லிஸ்டட் அப்படிங்கிறது. பப்ளிக்னா டேரெக்டாக எல்லாருக்குமே போகிறது, ஆனால் லைவுங்கிறதே பப்ளிக்காக எல்லாரும் பார்க்கணுங்கிறதா, அதை எப்படி அன்லிஸ்டட் போட முடியும் அப்படின்னு கேட்கலாம். இந்த அன்லிஸ்டட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக இப்போ வந்துட்டு சில பேருக்கு மட்டும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி யூடியூப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களே கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறப்போ உங்கள் லைவை வந்துட்டு அன்லிஸ்டடில் போட்டு அந்த லிங்க்கை நீங்கள் வந்துட்டு யாரெல்லாம் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுக்காக இந்த அன்லிஸ்டட் யூஸ் ஆகும். பட் நான் இப்போ அன்லிஸ்டட் தான் கொடுக்க போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் போஸ்ட் பண்ண போகிறதில்ல, உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லி கொடுக்கறதுக்காக தானே நான் இந்த லைவ் போடுறேன். ஸோ அதை அன்லிஸ்டடில் போடுறேன், இது எனக்கு போஸ்ட் ஆக வேண்டாம். பட் ஷுவர்லி நீங்கள் ஒரு லைவ் போடுறீங்கன்னா அது பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் வியூவர்ஸ் நிறைய கிடைப்பாங்க.
ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் ஆடியன்ஸ், இது வந்துட்டு ரெக்யூர்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். பிகாஸ் உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு கிட்ஸுக்கு போய் சேரணுமா இல்லை வந்துட்டு ஒரு அடல்ட்டுக்கு மேலே போய் சேரணுமா அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு இட்ஸ் நாட் ஃபார் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்கலாம். மேபி நீங்கள் ஒரு கிட்ஸுக்கான வீடியோ செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மேட் ஃபார் கிட்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்களா, இன்வைட் கெஸ்ட் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவை வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்கிறது, அதாவது ரெண்டு பேர் லைவ் போகிறது. இந்த குக்கித் கோமாளிலெலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வரிசையாக வந்துட்டு நிறைய பேர் ஒரே தான் லைவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைவ் டுகெதர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். பட் இன்றைக்கி நம்ம வந்துட்டு அதை செலக்ட் பண்ணல. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் ஏதாவது கொடுக்கணும், முக்கியமாக ஏதாவது லிங்க் ஏதாவது ஷேர் பண்ணணும் கூட இதில் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு லொக்கேஷன் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஸோ திண்டுக்கல் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் வைங்க, திண்டுக்கல்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் காஸ்ட்டு, ஷெட்யூலு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஷெட்யூலுங்கிறது என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஷெட்யூல் ஃபார் லேட்டர். அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காக இருக்காது, அன்லிஸ்டடில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ லைவ் முடிக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணுறீங்களோ போஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது அட்வான்ஸ் செட்டிங். இந்த செட்டிங்லேயுமே நீங்கள் முக்கியமாக எனேபிள் பண்ணணும். அலோ சாட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம். பட் லைவுங்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நீங்கள் லைவாக பேசிகிட்டு இருக்கப்ப யாராவது க்வெஸ்சன் பண்ணுவாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லை நான் என்னோட தனிப்பட்ட விஷயத்த பேச போகிறேன், இதில் யாரும் இன்ட்ராக்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் லைவை வந்துட்டு சாட்டை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் நீங்கள் லை சாட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சா தான் இப்போ க்வெஸ்சன் கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது ஆனில் தான் இருக்குது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக, வேணான்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அலோ ரியாக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸுங்கிறது வந்துட்டு இந்த தம்ஸ்அப்பு, ஹார்ட்டு அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்க போட்டால் உங்களுக்கு தெரியணும்னா ஓகே, தெரிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் லேபிள். இது ஸோ நீங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க. பட் நம்ம இதை வந்துட்டு இந்த தடவை ப்ரொமோஷனுக்காக இல்லை, அதனால நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது எனேபிள் மானிட்டேஷன், இதை ஷுவராக ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஷுவராக ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லைவுக்கான மானிட்டேஷிங் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த செட்டிங்லாம் நீங்கள் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்துட்டு லைவே போகணும். அதுக்குள்ளேயே லைவ் போயிட்டீங்கன்னா இந்த செட்டிங்லாம் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ பேசி வியூஸ் போயிருந்தாலுமே மானிட்டேஷன் எனேபிள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் இதிலருந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ செட்டிங்ன்றதை பொறுத்த அளவுக்கு இதுதான். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காமிக்குது. பென்சில் ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்னெல் செட் பண்ணுறதுக்காக, இதில் டேக் தம்ப்னெல், அப்லோடைய தம்ப்னெல் ரெண்டு இருக்குது. ஸோ டேக் தம்ப்னெல்ங்கிறது நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அந்த லைவ் ஃபோட்டோவை டேரெக்டாக அப்லோட் பண்ணுறது. இதே அப்லோட் தம்ப்னெல் கொடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு தம்ப்னெல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைவ் எதை பற்றி போட போகிறீங்களோ அதுக்கான ஒரு தம்ப்னெல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பார்க்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஷனாகவும் இருக்கும். ஸோ ஓகே, இவங்க இதை பற்றின லைவ் போட போகிறாங்க அப்படின்னு கிளிக் த்ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் என்னோட ஃபோட்டோ மட்டும் நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கோ லைவ் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ் வந்துட்டு ஆன் ஆகிடுச்சு. இங்கே லைவ்னு ரெட் கலரில் வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இங்கே பக்கத்தில் காமிக்கிறது டைமிங் டூரேஷன் காமிக்கும் உங்களுக்கு, அது பக்கத்தில் ஆடியன்ஸு அண்ட் லைக்ஸு. ஸோ நம்ம இப்போ அன்லிஸ்டடில் போட்டிருக்கறனால நமக்கு இது ரெண்டுமே காமிக்கல. பட் நீங்கள் பப்ளிக்காக போடுறப்ப எத்தனை பேர் வந்துட்டு ஆடியன்ஸ் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க லைக் பண்ணுறது எல்லாமே அது காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் லைவ் சேட் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு காமிக்கும் லைவ் சேட்டை, அவங்க என்னென்ன உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுவுமே இப்போ நமக்கு வந்துட்டு லைவாக இல்லாதனால காமிக்கல. இதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா, மியூட் ஆப்ஷனு, ஃபில்டரு. ஸோ நீங்கள் இதில் ஃபில்டருமே யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இது மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு லைவ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ லைவை பொறுத்தளவு ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவில் வந்துட்டு நம்ம மைக் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டேரக்ட் வாய்ஸ் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லைவ் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக லைவ் போயிடாமல் ஒரு அன்லிஸ்டடில் போட்டு இந்த மாதிரி ஒரு லைவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வாய்ஸ் எப்படி இருக்குது, உங்களுக்கு நாய்ஸ் எதுவும் கவர் ஆகுதா, பேக்ரவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு செக் பண்ணிட்டு போடுறப்ப ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க, லைவ் போடுறப்ப எப்போவுமே ஒன் டைமுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் லைவை க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிராஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால உங்களுக்கு லைவ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ கேட்குது உங்களுக்கு லைவ் விட்டு வெளியே போகிறீங்களான்னு, அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைவ் விட்டு வெளியே வருது அது.
ஸோ இப்போ லைவ் எண்ட் ஆகிடுச்சு. எண்ட் ஆன உடனே வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் டேரக்ட் லைவ் போடுறப்ப எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வாட்ச் டைம் வந்திருக்கு, எத்தனை பேர் சேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்துடும். பட் நம்ம இன்னைக்கு அது கொடுக்காதனால வரல. டூரேஷன் மட்டும் நமக்கு காமிக்குது எவ்வளோ நேரம் நீங்கள் லைவ் போயிருக்கீங்கிறது. டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் லைவ் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த லைவை வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி ஓகே டன் கொடுத்துடலாம். ஸோ டோட்டலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே நான் அப்லோட் ஆகிட்டு இருக்கு, ப்ராசஸிங்னு வருது. ஸோ இதுதான் வந்துட்டு லைவ் அப்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இப்போ லைவ் எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத டைரெக்டாக காமிச்சிட்டோம். அதில் என்னென்னலாம் நீங்கள் செட்டிங் பண்ணணும் அண்ட் லைவ்ல உங்களுக்கு வர டவுட்டை, நீங்கள் கேட்ட டவுட் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் இன்னமும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.